Good morning friends, welcome back to Sunny's Flavor. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காடு பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு குக்கர் பேன் எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டிருக்கேன். ஒரு 3-4 அளவுக்கு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் வந்து பச்சை மிளகா, பெப்பர், பூண்டு, இஞ்சி விழுது இருக்கு இல்லைங்களா, நான் வந்து அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு 3 தக்காளி எல்லாம் சாப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் பச்சை மிளகா, பெப்பர் இருக்குது இல்லைங்களா, நல்லா மிளகு, ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 4-5 பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இதில் அரைச்சிக்கல, தேவைப்பட்டால் நீங்கள் இதிலே அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, ஸோ தட் அது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நான் பார்த்திங்கன்னா காடை ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் அதை குக் பண்ண விட்டுடலாம் நம்ம. நான் வந்து தண்ணி ஆட் பண்ணல இன்னும். ஸோ மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுட போகிறேன். ஸோ தட் அந்த மசாலா, பெப்பர் எல்லாமே க்ளீனாக மசாலா ஊற்றணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா. இங்கே சிக்கன் மசாலா இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா பாருங்கள், அந்த தண்ணி நான் இன்னும் விடலை, அதுக்குள்ளேயே நல்லா குக் பண்ண விட்டுருந்தேன் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ வந்து தேவையான கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சொட்டை பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் நேரம் வந்து நல்லா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகணும், அந்தளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் காடுன்றதுனால சொல்லி அது வந்து குக் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆல்மோஸ்ட் பாருங்கள் நான் கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் கலர் எவ்வளோ எம்மியாக தெரியுது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஒரு நல்ல ரிச் ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் சிக்கன் எல்லாம் சாப்பிட்றதுக்கு விட இந்த மாதிரி ரிச் ப்ரோட்டீன் உள்ள ஒரு காடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பாருங்க செம்மையாக வந்திருக்கு, செம்ம டேஸ்டியாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் டேஸ்ட் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பை பை.